கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பாலா படத்துல நடிக்க தயங்கும் முன்னணி ஹீரோக்கள். தமிழ் திரையுலகத்துல கமர்ஷியலா பெரிய வெற்றி படங்களை கொடுக்கலனாலும் இயக்குனர் பாலாவை சிறந்த இயக்குனரா திரையுலகமும் ரசிகர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கு சேது, சூர்யாவுக்கு நந்தா, ஆர்யாவுக்கு நான் கடவுள்னு அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நடிகர்களை வெளிக்குணர காரணமா இருந்தாரு. விஷாலுக்கு அவனிவன் மூலம் நல்ல நடிகர்ன்ற திருப்பு முனையையும், அதர்வாவுக்கு பரதேசி மூலம் தனி அடையாளத்தையும் வழங்கினவர். குற்றப்பத்திரிகை படத்தை பாலா இயக்க போறதாகவும் அதுல அவருடைய அபிமான ஹீரோக்கள் நடிக்க போறதாகவும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படத்துல இருந்து பாலா தற்போதைக்கு பின்வாங்கிட்டாரு. அவர் அடுத்து இயக்க போகும் படத்துல யுவன் கதாநாயகனா நடிக்க போறாரு. பிரகதி நாயகியா நடிக்க போறாங்க. யுவன் யாருன்னு பலருக்கு தெரியாம இருக்க வாய்ப்புகள் அதிகம். அவர் இதுக்கு முன்னாடி கமரக்கட்டு, காதலை தவிர வேறொன்றும் இல்லை, கீரிப்புள்ள ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்கோம். சின்ன ஹீரோ தான். அதை விட அவர் சாட்டை படத்துல நடிச்சவர்னு சொன்னா ஓரளவுக்கு தெரியும். பாலா அவர் நாயகனா ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறது கோலிவுட்ல மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தான் வளர்த்து விட்ட முன்னணி ஹீரோக்கள் யாரும் தன்னோட படத்துல நடிக்க சம்மதிக்கலன்ற கோபத்துலதான் பாலா இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க.